படம். இனிதினிது வந்து நான் ஒரு 3 வருஷம் முன்னாடி பண்ண படம். அதுக்கப்புறம் தெர் வாஸ் அ லிட்டில் ஸ்ட்ரகிள், எல்லாமே இருந்தது. ஒரு பெரிய பிரேக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ மனோஜ்குமார் சார், ஆக்சுவலி ரங்கபாஷம் சாரும் கோவை தம்பி சார் என்னை ஃபோன் பண்ணி ஆஃபீஸ் வர சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம், நீங்கள் வாங்க உங்களை பார்க்கணும் சொல்லி. அதுக்கப்புறம் மனோஜ்குமார் சார் மீட் பண்ண ஒரு கதை சொன்னார். அண்ட் ஐ ஃபெல்ட் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் கண்டிப்பாக வந்து தேவை. ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அண்ட் நான் மட்டும் இல்லை, இந்த ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ரிலேட் பண்ணுவாங்க அந்த விஷயத்துக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் வேந்தர் பிக்சர்ஸ், மதர்லேண்ட் பிக்சர்ஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண படத்தில் நான் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறேன். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் தம் அ லாட் ஃபார் கிவிங் மீ திஸ் பிரேக். அண்ட் நான் நம்புகிறேன் இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு முக்கியமான பிரேக் கொடுக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில். அண்ட் thanks again, thanks to all of you to come here, thank you. Actually enna pesnadhu therilla, romba sandoshama irukku. Manoj Kumar sir first inda kadha engitta than solren nenikire. So adu kekkumbodhu na sir kitta solren, kandippa na pandren sir, kandippa na idha padam paniye aavanum appdina. So romba sandoshama irukku idhu oru stage la ellarkudeyum ivlo periya crew kuda ukkara mudiyudhu. Thank you, thanks a lot to all. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா, சேனல்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். ஐ ரியலி தேங்க் டு மை ப்ரொடியூசர்ஸ், மை டைரக்டர் மனோஜ்குமார் சார். ஐ ஷுட் ரியலி ஐ மஸ்ட் சே ஐ எம் அ பிளெஸ் கேர்ள். இன் அ 15 மினிட்ஸ் மை ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் தே சேஞ்ச் த ஹோல் கான்செப்ட். It was yes or no or whatever will be, but Manoj sir was the, you know, one person who just pushed me and he said, no, this is what I want. And basically I'm a North Indian girl, so Manoj sir wants like konjo Tamil pesna parvala but pesno. So I really thank you so much sir giving me this opportunity. And thank you so much for Vendhar Pictures, Motherland Pictures, and our music director, cameraman sir, Anand sir. He always sees, you know, I look good or not, so whole thing is that. So thank you so much and thank you. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்துக்கு முதல்ல இசையமைப்பாளர் வாய்ப்பு கொடுத்த அண்ணன் கோவை தம்பிகளுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு விஜய மனோகர் அண்ணன் அவர்களுக்கு என்ன வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். கம்போசிங் எல்லாம் காலையில 6 மணிக்கு வர சொல்லிட்டு வர அண்ணன், 6 மணிக்கு வர வச்சு என்ன அவர் அந்த மாதிரி ஒர்க் பண்ண பேட்டர்ன்ல ஒர்க் பண்ணவர். இது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. எனக்கு காலைல 6 மணிக்கு போய் கம்போசிங் உட்காந்து 7 மணிக்குள்ள பல்லவி சரணம் முடிச்சுட்டு டோட்டலாக 9 மணிக்குள்ள ஒரு ஃபுல் சாங் முடிச்சிருவாரு. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இந்த படத்தில் அண்ணன் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த பாடல்கள் சிறப்பாக வர்றதுக்கு எனக்கு என்னுடைய எல்லாத்துக்கும் கூட இருந்து எனக்கு எல்லா வேலையுமே இருந்தது அண்ணன் தான், கோவைத்தை மன்னன் தான். அவங்க தான் இந்த பாட்டு மாதிரி வரணும், என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணுறோம், சிறப்பாக பாடல்கள் வரணும், முதலாண்டுன்னா பாட்டுக்கு ஒரு மெரிட் இருக்கும், அதை கரெக்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லா வேலையுமே உறுதுறையாக இருந்தது அண்ணன் அவர்கள் தான். இந்த பாடல்கள் சிறப்பாக வந்துச்சுன்னா அதுக்கு முக்கிய காரணம் அண்ணனும் இயக்குனரும். எனக்கு தெரியாமல் இங்கிருந்த உயிரே உயிரே உனக்குள் தெரியாமல் ஒளிந்திருந்தே உயிரே உயிரே. எனக்கு தெரியாமல் எங்கிருந்தாய் உயிரே உயிரே உனக்குள் தெரியாமல் ஒளிந்திருந்தே உயிரே உயிரே. கனவினை நான் புகைப்படம் எடுத்தேன் அங்கே அங்கே நீ நின்றாய் கனவினை நானும் புகைப்படம் எடுத்தேன் அங்கே அங்கே நீ நின்றாய் எனக்கு தெரியாமல் இங்கிருந்தாய் உயிரே உயிரே. வெட்கத்தை கொஞ்சம் விரட்டிவிடு கூண்டு
முதலில் என்னை துவட்டிவிடு, போகட்டும் பகலை துரத்திவிடு, புத்தகம் என்னை புரட்டியேடு. பெண்மையில் நானும் புதையலை கண்டேன், இத்தனை நாளாய் எங்கிருந்தாய். ஆண்மையில் நானும் அடைக்கலம் கொண்டேன், உன்னிடம் நானே ஒளிந்திருந்தேன். விளக்குகள் எல்லாம் வீடுகள் போரே, இதயம் இருந்தது நேற்று வரை. உன் கண்களில் நான் காண்கிறேன் கார்த்திகை மாதத்து தீபங்களை. எனக்கு தெரியாமல் இங்கிருந்தாய் உயிரே உயிரே, உனக்குள் தெரியாமல் ஒழிந்திருந்தேன் உயிரே உயிரே. கனவினை நானும் புகைப்படம் எடுத்தேன், அங்கே அங்கே நீ நின்றாய். கனவினை நானும் புகைப்படம் எடுத்தேன், அங்கே அங்கே நீ நின்றாய். எனக்கு தெரியாமல் இங்கிருந்தாய் உயிரே உயிரே. முதலில் பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் உங்கள் சிறந்தாந்து என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு 3.5 வருஷ இடைவெளிக்கு அப்புறம் எனக்கு முதல் படம் கொடுத்த என் புரொடியூசரே என்னை அழைச்சு என்னுடைய 24வது படத்தை ரீ என்ட்ரியா கொடுத்திருக்காரு. அதனால இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் கூட காம்படிட் பண்ற அளவுக்கு யூத்தா மியூசிக்கலா ஒரு அழகான லவ் சப்ஜெக்ட் கொடுத்திருக்கேன். இதுல நிச்சயமா ஒரு வித்தியாசமான கான்செப்ட் இருக்கு. ஒரு வாருடைய விஷயத்த எந்த அளவுக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும்? ஏன்னா இது ஸ்டூடெண்ட்ஸுடைய சப்ஜெக்டா இருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட் 800 கோர்ஸ் படிக்கிறவர், அவன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பண்ணிருக்கேன், அவங்களுடைய பிரெயின் எப்படி அளவுக்கு வேலை செய்யும், ஃபியூச்சர்ல வந்து உலகக்கே வழிகாட்டுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ்ல ஒரு விஷயத்தை என்ன பண்ணுங்கிறதுக்கு ஒரு அழகா கிளைமாக்ஸ் சொல்லியிருக்கேன். நிச்சயமா அந்த விஷயம் இந்தியாவுக்கும் தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் பெருமை சேர்க்கிறதா இருக்கும். அது நிச்சயமா இந்த ஊடகங்கள் முன்னால அத்தவர் முன்னே படத்தை போட்டு காமிக்கும் போது என் வயது என்னன்னு நீங்க கேட்கற அளவுக்கு ஒரு விஷயமா இருப்பேன். நான் இதுவரைக்கும் 87 டேரக்டா அறிமுகமான, மீண்டும் இப்ப வந்து 25 வருஷம் கழிச்சு திருப்பி ரீஎன்ட்ரி என் ப்ரொடியூசரே கொடுக்கும்போது எனக்கு விஜய வருஷத்தில் விஜய மனோஜ்குமார் என்று பெயர் மாற்றி அந்த பெயரையும் எனக்கு வழங்கிய என் தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடப்பட்டிருக்கேன். இந்த படத்துல அவுட் அண்ட் அவுட் ஒரு மதன் பிக்சர்ஸ்னா மியூசிக் இப்படி இருக்கும், அதனால இசை இப்படி இருக்கும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றக்காக முற்றிலும் புதுமையான ஒரு புது மியூசிக் டைரக்டர் எனக்கு கொடுத்தாரு ஒரு சாந்தகுமார். உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் நானே 23 படம் பண்ணி 24 படம் பண்ணிட்டு இருக்கேன். இளையராஜாவுக்கு அப்புறமாக ரீரிகார்டிங்ல என்னை மனம் கவர்ந்த ஒரு இசையமைப்பாளர். நிச்சயமாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இசைக்காக அவர் பேசப்படுவார். அடுத்து என்னுடைய கேமராமேன் ஆனந்தகுமார், ரவிவர்மனுடைய அசிஸ்டன்ட். ரவிவர்மன் என்னுடைய என் செல்ல குழந்தை, என்கிட்ட என் ஆபீஸில் வளர்ந்தவர். அவர்கிட்ட கேட்டேன் உன் அசோசியேட்ல ஒரு ஆளை கொடுங்க, ஆனந்தகுமாரை கொடுத்தார். உண்மையிலே ரவிவர்மன் எந்த அளவுக்கு சிறப்பாக இன்னைக்கு உலகத்தை நார்த் இந்தியாவை கலக்கிட்டு இருக்காரு, அதை விட சிறப்பாக எனக்கு பணி கொடுத்த ஆனந்தகுமார் இந்த கதைக்கு பக்கபலமாக இருக்காரு. இதெல்லாம் விட என்னுடைய கதாநாயகன் கதாநாயகிகள் உண்மையிலே சஞ்சயும் சரணியும் மிகப்பெரிய பாராட்டினா. ரெண்டு பேரும் புதுசாக அப்படி வந்து நிற்கும் போது காலையில் 6 மணிக்கு சுட்டுருந்தேன் ஊட்டியில், 5:30 மணிக்கு வித்து மேக்கப் வந்து உட்காந்துருப்பாங்க. இந்த படத்தில் அவ்வளோ இந்த கதை அவங்களுக்கு பிடிச்சது. சஞ்சய்க்கின் வந்து நான் முதல்ல கமிட் பண்ணும்போது இந்த கதையை சொல்லும்போது என் ஆஃபீஸில் உட்காந்து கதையை கேட்டதுமே, சார் இந்த கதைக்காக நான் என்ன வேணாலும் தியாகம் பண்ணுறேன், எத்தனை நாள் வேணும் எங்கே வரணும்னு சொன்னார். உண்மையிலே இந்த சஞ்சய்க்கு இந்த படம் ஒரு மைல்கல்லாக இருக்கும். அதேமாதிரி சரண் ஒரு வித்தியாசமான டைமென்ஷனில் ஒரு தன்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி எப்படிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அழகாக காமிச்சிருப்பாரு. நந்தனா, இது வரைக்கும் இந்த படத்தை பார்த்தோமே நந்தனான்ற பொண்ணு ஏன் இது வரைக்கும் ஃபீல்ல வராமல் போயிட்டா, ஏன் இங்கே காணும், இப்படி ஒரு பொண்ணு ஏன் இதாச்சு அப்படின்ற மறக்கு நீ கேட்குற அளவுக்கு அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ். ஒரு சாவித்திரியும் பத்மினியும் ஒரு சினேகாவும் மிக்ஸ் பண்ண ஒரு உருவம், அதே மாதிரி நடிப்புலையும் தான். அதே மாதிரி ப்ரீத்தி தமிழ் தட்டி தடுமாறி பழகணும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் பேசும், அதுதான் இந்த படத்தினுடைய கதைக்கு முக்கியமாக தேவையில்லை. நார்த் இந்தியன் பொண்ணாக நடிச்சிருக்கு. இதை விட
இந்த கதைக்காக நான் ஒரு கவர்னரை தேடி இருந்தேன், யாருமே கிடைக்கல. அந்த நேரத்தில் கோவை தம்பி சாருடைய நண்பர் ரங்கபாஷன் சார் கண்ணில் பார்த்தேன், ஏன் இவர் கவர்னராக பண்ணால் நல்லா இருக்கும்னு அவரை கவர்னராக போட்டேன். உண்மையிலே அது ஒரிஜினல் கவர்னர் நான் பண்ணியிருக்கார். இந்த படத்துக்கு பக்கபலமாக ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் என்னென்னா, இவங்களை வச்சுட்டு இப்போ நான் வந்து ரீஎன்ட்ரி உண்மையிலே ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளே நுழையிறேன். அப்படி வரும்போது எனக்கு ஒரு பெயரையும் விஜய மனோஜ்குமார் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்து என்ன வேணாலும் செலவு பண்ணுங்க, ஒரு புது டைமென்ஷனில் வரணும் அப்படின்னு சொல்லி என்னை ஊக்கம் செஞ்ச என் ப்ரொடியூசருக்கு வாழ்நாள் முழுவதும் கடை பண்ணிருக்கேன். இந்த ஊடகங்கள் மூலமாக என்னை எடுத்து செல்வது மூலமாக நிச்சயமாக ஒரு இந்த மாதம் எண்டில் படம் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அத்தனை விஷயமும் இதை தாண்டி இந்திய மண்ணுக்கும் தமிழ் மண்ணுக்கும் பேசுகிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக உலகளவில் பேசக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ், உலகம் முழுவதும் அது வந்து ஈவன் ஒரு என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு சொல்லியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி ஒரு எலிவேஷனான விஷயம், நாளைக்கு வார் இங்கே நடக்காது, பூமியில் நடக்காது, எங்கே நடக்க போகுது, அதை எப்படி ரெமெடி என்னங்கிறத கிளைமேக்ஸை சொல்லியிருக்கேன். அது எல்லாரும் பார்த்து அப்ரிசியேட் பண்ணிட்டாங்க. இந்த படம் முடிந்து எல்லாருக்கும் பார்த்து வச்சுருக்கேன். விரைவில் உங்களோட படம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களோட மீண்டும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதெல்லாம், இந்த படத்தை பாருங்க. உண்மையிலே எக்ஸ்ட்ரானரியா இருந்தனா, நல்லா இல்லை எக்ஸ்ட்ரானரியா இருந்தனா, நீங்க எழுதக்கூடிய எழுத்துக்களும் ஊடகங்கள் கொண்டு போய் சேர்க்கறது தான் என்ன மாதிரி திருப்பி கொண்டு வந்து என்னை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் இந்த ஊடகங்களை போய் ரீச் ஆகிறதுக்கும் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது தான் என்ன மாதிரி ரீஎன்ட்ரி ஆகிறவங்களுக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஊக்கமா இருக்கும். மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன், ஊடகங்களும் பத்திரிகைகளும் எங்களுக்கு ஆதரவு தரங்கள், எங்களை கொண்டு போய் மக்களிடம் சேருங்க. நிச்சயமா அதுக்கு தரமான படமா எடுத்திருக்கேன், அதுல எந்த இதுவும் இல்லை. நிச்சயமா மீண்டும் நன்றி, உங்களை மீண்டும் என்னுடைய ப்ரெஸ் ஷோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் வந்து பர்த்தி படத்துல அசிஸ்டன்ட் கேமரா பட வாய்ப்பு வந்து ரவிவர்மன் சார் தான் ரெஃபர் பண்ணாரு. நீங்க போய் இந்த படம் பண்ணு, மனோஜ்குமார் சார் படம் பண்ணிருக்காரு. ஓகே, ஸோ நீ போய் இந்த படத்தை பண்ணு, ரொம்ப நல்லா கான்செப்ட் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ரவிவர்மன் சார் தான் எனக்கு ரெஃபர் பண்ணார். மனோஜ்குமார் சார் போய் போய் பாருங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தா, மனோஜ்குமார் சார் மோர் தென் 23 மூவிஸ் பண்ணியிருக்காரு மனோஜ்குமார் சார். ஸோ அவர் படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். குட் ஈவினிங் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவி வந்து எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு நான் சொல்லி ஆகணும். நண்பர்கள் கவனத்திற்கு படத்தோட ஆடியோ விஷுவல்ஸ் வந்து எடுத்துகிட்டு மனோஜ்குமார் சார் கால் பண்ணிடுறாரு, அதை எடுத்துகிட்டு நீங்கள் வாங்க, நான் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். அதுக்கு பிஃபோராகவே அவர் குடும்பக்கார பசங்களோட ஆடியோ லான்ச்க்கு வந்து ஆடியோ லான்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்டு நானும் பென் ட்ரைவில் அந்த சாங்ஸ் எடுத்துகிட்டு போனேன். அதியமான் சாரும் மனோஜ்குமார் சாரும் ஆஃபீஸில் இருந்தாங்க. என்னை பார்த்தோன்னே, நீங்கள் நல்லா பண்ணியிருக்க, ஐ மீன் நல்லா பண்ணியிருக்கீங்க. அதியமான் சார் விஷுவல்ஸ்லாம் பார்த்தாரு, பையன் உங்கள் படத்தோட கேரக்டர் கரெக்டாக இருப்பான், என்ன கொஞ்சம் வெயிட்டு தான் கம்மி பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னாங்க. சார் நீங்கள் வெயிட்டை பற்றி கவலைப்படாதீங்க, நான் கம்மி பண்ணிடுறேன் அப்படின்னா. ஓகே, நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நான் நாளைக்கே ஷூட்டிங் எடுத்துருவேன் அப்படின்னாரு. ஸோ ஐ திங்க் 4-5 டேஸில் வந்து நான் ஒரு 4 kgs கம்மி பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் தான் தராசை நிற்க வச்சு வெயிட் செக் பண்ணிட்டு தான் அவங்க என்ன அக்ரிமெண்ட்டே கொடுத்தாங்க சைன் பண்ணுறதுக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ காட் திஸ் ப்ராஜெக்ட். And I'm really thankful to Manoj Kumar sir, because now work panna 5 padamu vandu pudhu directors, pudhu producers, and Manoj Kumar sir pathi enakku na enna solradhu, I mean avaroda experience dhaan vandu enoda vayasu. So the legend dhaan solnum. And thank you so much sir, idu or different school for me. Nariya vishayangal na kattukitten indha padam panni. மானிட்டர் பார்க்காம ஜட்ஜ் பண்ற, நான் பார்த்த வரைக்கும் ஜட்ஜ் பண்ற ஒரே டைரக்டர் மனோஜ்குமார் சார் தான். அப்படியே க்ளோஸ் அப் கேமரா வச்சிருந்தா கூட பக்கத்திலே மானிட்டர் பார்க்க மாட்டார், அப்படியே க்ளோஸ் அப் வாட்ச் பண்ணி இது ஓகே இது அப்படி அப்படி ஜட்ஜ் பண்ற ஒரு டைரக்டர். அண்ட் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் பிரபு சார் ஃபாதர் ரோல் பண்ணியிருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்கள் கைட் பண்ணாரு, அது எந்த படத்துக்கு மட்டும் இல்லை எந்த படத்துக்கும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். And Kovai Thambi sir, Rangabhashyam sir, super producers. Kovai Thambi sir பற்றி நான் வந்து ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன், பட் அவரை மீட் பண்ண பிறகு அவர் என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் எப்படி சொல்கிறது, பெரிய என்ன தேவையோ இந்த படத்துக்கு அந்த விஷயங்கள்லாம் பண்ணார். ஒரு பெரிய ப்ரொடியூசர், பெரிய டைரக்டர் அந்த மாதிரி யாருமே இங்கே பிஹேவ் பண்ணல. அண்ட் ரங்கபாஷ்யம் சார் வந்து கூடவே த்ரூ அவுட்
பட ஷூட்டிங்கில் எங்க கூட இருந்தாங்க. ஸோ இந்த மூவியை பற்றி சொல்லணும்னா, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேனா இல்லையாங்கிறது நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் கேமராமேன் சார் பற்றி சொல்லி ஆகணும். ஆனந்த்குமார் சார் ரொம்ப அழகாக விஷுவல்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு எனக்கு ஒரு மெச்சூரான லுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு டவுட்டாக இருந்தது, எனக்கு ஆக்சுவலி எனக்கு முஷி வச்சு நடித்தது லைக் குடும்பக்கார பசங்களை பண்ணியிருந்தேன், எனக்கு பிடிக்கல. மனோஜ்குமார் சார் சொன்னார், நீ மீசை வச்சா தான் இந்த படத்தில் இருக்க, உனக்கு நல்லா இருக்கு மீசை வை அப்படின்னு சொல்லி இந்த மீசை வச்சு இந்த ரோலை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பண்ணியிருக்கேன். I think it's good. So overall, the movie has come really good. Neengala vandu, it's a kind request for you. In the padatha, neenga dhaan vandu public reach pannanum. So it's a kind request. In the padatha nallapadiya promote panni, engalukku vandu, nangala youngsters, neenga vandu help panna dhaan, naanga engoda mele mele naanga next movies pandrukku engalukku, you know, helpful dhaan irukum. So, I need all your help. Please. Thank you. Thank you so much. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, படம் பார்த்தோம் பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாங்க. எலின் சார் வந்து ஃபஸ்ட்டே தான் சொன்னார் இது ஒன்று.